பிரபல நடிகர்களான சமந்தாவும் நாகசைத்தன்யாவும் ரொம்ப நீண்ட காலமா காதலிச்சு வந்த நிலையில கடந்த 2017 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணத்துக்கு அப்புறமா கூட சமந்தா பல படங்களை நடிச்சுட்டு வந்தாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இவங்க நடிப்புல வெளிவந்த ஃபேமிலி மேன் 2 சீரீஸ் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில தான் சமந்தாவும் நாகசைத்தன்யாவும் விவாதத்து செய்ய போறதா சமூக வலைதளங்கள்ல செய்தி பரவுச்சு. ஆனா இந்த செய்தி குறித்து ரெண்டு பேர் தரப்புமே ஆரம்பத்துல இருந்து வாய் திறக்காம இருந்துச்சு. இந்த நிலையில தான் யாரும் எதிர்பார்க்காத வகையில சமந்தாவும் நாகசைத்தன்யா தங்களுடைய என் மீதான இந்த தனிப்பட்ட தாக்குதல் வந்து இடைவிடாது தொடரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா நான் உங்களுக்கு ஒன்னு சொல்லிக்கிறேன், அது எதுவுமே என்ன உடைக்காது அப்படின்னு அந்த அறிக்கையில சமந்தா குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனாலும் சமந்தா விவகாரத்து தொடர்பான செய்திகளும் அதற்கான காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி சில யூடியூப் நிறுவனங்கள் தொடர்ந்து செய்திகளை பரப்பிட்டே வந்தாங்க. இந்த நிலையதான் இது குறித்து கேள்விப்பட்ட சமந்தா இனிமேல் இதை வந்து ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அந்த சேனல்கள் மீது வழக்கு தொடர்ந்தாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தெலுங்குல உள்ள சுமன் டிவி, தெலுங்கு பாப்புலர் டிவி உள்ளிட்ட இன்னும் சில யூடியூப் சேனல்கள், சில யூடியூப் நிறுவனங்கள் மீது சமந்தா மான நஷ்ட வழக்க தொடர்ந்தாங்க. இது மட்டும் இல்லாம வெங்கட்ராவ் அப்படிங்கிற வழக்கறிஞர் சமந்தாவின் திருமண வாழ்க்கை குறித்தும் அவருக்கு ஆண் நண்பர்களுடன் தொடர்பு இருந்ததாக மிகவும் தவறாக பேசியதா கூறி அவர் மீதும் நீதிமன்றத்துல வழக்கு தொடரப்பட்டுச்சு. இந்த வழக்கு நேற்று ஹைதராபாத் நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்துச்சு. அந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி வழக்கு தொடர்ந்ததுக்கு பதிலா சம்பந்தப்பட்ட யூடியூப் சேனல்களை மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அறிவுரை சொன்னாரு. இது மட்டும் இல்லாம பிரபலங்கள் பொது தளங்கள்ல தங்களோட விவரங்களை பகிர்ந்த பின்னர் தான் இது போன்ற வழக்குகளை தொடர்றாங்க அப்படின்னு சொல்லியும் அதிருப்தி தெரிவிச்சிருந்தாரு. இதுக்கப்புறமா பேசிய சமந்தா தரப்பு வழக்கறிஞர் சில காரணங்களை சொல்லி மனுவின் மீதான விசாரணையை விரைந்து முடிக்கணும் அப்படின்னு நீதிபதிக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. இதனால ஆத்திரமடைந்த நீதிபதி சட்டத்தின் முன்னாடி எல்லாருமே சமந்தான், உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாடெல்லாம் கிடையாது அப்படின்னு காட்டமா தெரிவிச்சாரு. இதனால நீதிமன்ற வளாகத்துல சலசலப்பு ஏற்பட்டுச்சான். சமந்தா மன அமைதி வேண்டி வட இந்தியாவோட முக்கிய பகுதிகளில் தன்னோட தோழி மற்றும் நண்பர்களோட ஆன்மீக யாத்திரைகளை ஈடுபட்டு முடிச்சிருக்காங்க. அங்குள்ள புனித தலங்களுக்கு விசிட் எடுத்த புகைப்படங்களையும் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அவங்க பகிர்ந்திருந்தாங்க.